ஈர்க்கும் மழகை ஈந்திடும் தங்க நகைகளுக்கு ஈசன் ஜுவல்லரி உங்கள் தேவைக்கேற்ப எல்லா உரிய தரமான தங்க நகைகள் புதிய வடிவங்களில் தெரிவு செய்யவும் துரிதமாக தயாரித்திடவும் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பரிஸ் பத்து லாஷபேல் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்ஸ் நாட்டில் எஸ் ரயில்கள் பத்திற்கு நான்கே சேவையில் ஈடுபட்டு வருகின்றன கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட இந்த பணி புறக்கணிப்பின் காரணமாக பத்துக்கு நான்கு ரயில்கள் சேவையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன வெள்ளியும் சனியும் இவ்வாறே சேவைகள் நடைபெற்றுள்ளன இதனால் மக்கள் பெரும் சிரமங்களை சந்தித்திருக்கின்றார்கள் இந்த வகையான பணி ஞாயிற்றுக்கிழமையும் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தூர இடங்களுக்கு பயணம் புரிகின்ற மக்கள் பிரயாணம் செய்கின்ற தேஜேவி இன்டர்சிட்டி போன்ற ரயில்களும் பத்திற்கு நான்கே வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன ஞாயிற்றுக்கிழமையும் அவ்வாறே சேவை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பொது போக்குவரத்து பயணங்களை மேற்கொள்கின்ற பொழுது அந்த பயண வேலைகளில் பயணச்சிட்டுக்களை பரிசோதனை செய்கின்ற பரிசோதர்கள் தற்பொழுது பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய பணி புறக்கணிப்பு ரயில் சேவைகளையும் இருக்கின்றது குறிப்பாக பிரான்ஸ் நாட்டிலே பாரிஸ் நகரத்தில் பெரிய ரயில் நிலையங்கள் என்று கணிக்கப்படுகின்ற அவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கின்ற கார்தினோ காதுலேஸ் த மொம்பர் காதுலியோ ஆகிய ரயில் நிலையங்களில் பெருமளவான மக்கள் வெள்ளி சனி ஞாயிறு திறங்களில் மிக நீண்ட நேரமாக குளிருக்குள் தங்களுடைய பயணத்தை மேற்கொள்வதற்காக காத்திருந்திருக்கின்றார்கள் இவையான துன்பங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் தொடரப்போகின்றது மக்கள் இந்த பணி புறக்கணிப்பு வேலைகளில் பெரும் சிரமங்களை சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டில் கிறிஸ்துமஸ் பண்டிகை விடுமுறை காலத்தில் ரயில் சேவைகள் சீராக நடைபெறுமா என்ற கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கின்றது இப்பொழுது நடைபெறுகின்ற பணி புறக்கணிப்பு தொடர்பாக சரியான முடிவுகள் மேற்கொள்ளப்படாத பட்சத்தில் ஏழாம் தேதியும் ஒரு பணி புறக்கணிப்பு நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக கிறிஸ்துமஸ் பண்டிகை விடுமுறை காலத்திலும் ரயில் சேவைகளின் பணி புறக்கணிப்பு நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதற்கு முன்னதாக பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வுகள் எட்டப்பட்டுவிட்டால் இந்த வேலைநிறுத்த போராட்டம் என்பது தவிர்க்கப்படலாம் அல்லது கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தில் குறிப்பாக புத்தாண்டு காலத்தில் இந்த ரயில் போக்குவரத்து பயணங்கள் பொதுமக்களுக்கு பெரும் இடையூறாக அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன உக்ரைன் ரஷ்ய போர் என்பது உக்கிரம் பெற்றிருக்கின்ற இந்த கட்டத்தில் கச்சாய் எண்ணெயின் விலையை அறுபது டொலராக அது உச்சவிரம்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டது அதற்கு உடனடியாகவே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மறுப்பு தெரிவித்திருக்கின்றார் கச்சாய் எண்ணெயின் விலையை அறுபது டொலராக நிர்ணயிக்க முடியாது என்று அவர் கூறியிருக்கின்றார் உக்ரைன் போருக்கு நிதி வழங்க ஜி செவன் ஐரோப்பிய ஒன்றியம் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் தொடர்ச்சியாக முன்வந்திருக்கின்றன அவை அவ்வாறு உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் கச்சா எண்ணெயின் விலையை அறுபது டொலராக விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று என்று அவர் உறுதியாக தெரிவித்திருக்கின்றார் பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ மூன்றாம் தேதி சனிக்கிழமை தேஃப தொலைக்காட்சிக்கு வழங்கிய செபியின் பொழுது உக்ரைனின் கீஃப் நகரத்திற்கு பிரான்ஸ் தொடர்ச்சியாக உதவிகளை வழங்கி வரும் என்று தெரிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் உக்ரைன் மீது குண்டு தாக்குதல்கள் தவிர்க்க முடியாதவை என்று ரஷ்ய நாட்டின் அதிபர் விளாதிமிர் புட்டின் கூறியுள்ளார் உங்கள் காப்புறுதி தேவைகள் அனைத்தையும் லாஷப்பல் கார்துனோர் பகுதியில் அமைந்துள்ள தமிழர் நிறுவனத்தில் பூர்த்தி செய்யலாம் வீடு வாகனம் வர்த்தகம் மருத்துவம் ஆயுள் காப்புறுதிகளுக்கு நாடுங்கள் ஸ்மார்ட் அஷூ ஸ்மார்ட் லாஷப்பில் ரியா ஜுவல்லரி வழங்கும் புத்தாண்டு பரிசு தங்க நாணயங்கள் மாதம் தோறும் முன்னூறு யூரோ வழங்கினால் பன்னிரெண்டாவது மாதத்தில் உங்களுக்கு ஒன்பது பவுண்ட் தங்க நாணயங்கள் வழங்கப்படும் விரையுங்கள் ரியா ஜுவல்லரி லாஷப்பில் கணக்க பொருட்கள் கொஞ்சம் காசு எங்க கேக்குறீங்களோ பரிசுல காசுலே கோனே ஸ்கோராவுக்கு பக்கத்துல பெரிய தமிழ் கடை மனம் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ தொடர்ச்சியாக தன்னுடைய பணியை ஆற்றி வருகின்றார் இந்த பணியின் ஒரு கட்டமாக அவர் ஏற்கனவே பேசிய விடயத்தை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் முன்னிலையிலும் எடுத்துக் கூறியிருக்கின்றார் ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புட்டின் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்பதை அவர் ஜோ பைடன் முன்னிலையிலும் வலியுறுத்தியிருந்தார் இப்பொழுது ஐஏஇ அமைப்பின் தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதன் பின்னர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் தான் பேசப்போவதாக குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ தெரிவித்திருக்கின்றார் அணுசக்தி தொடர்பான பாதுகாப்பு பிரச்சினை குறித்தே அவர் பேச இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் நெருக்கமாக ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் அடிக்கடி சந்தித்து பேசிக்கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தையும் எமனுவேல் மேக்ரோ முன்வைத்துள்ளார் பிரான்ஸ் நாட்டில் மின்சார துண்டிப்பு என்பது ஏற்படலாம் என்ற அச்சம் மக்கள் மத்தியில் மிக வேகமாக பரவி இருக்கின்றது பிரான்சில் மின்சார துண்டிப்பு ஏற்பட்டால் அது கிராமப்புறங்களை அதிகளவில் பாதிக்கும் என தற்பொழுது கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பிரான்சின் கிராமப்புற முதல்வர்களின் சங்க தலைவர் தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தியுள்ளார் மின்வெட்டு ஏற்படும் பட்சத்தில் இது பிரான்சின் கிராமப்புறங்களில் பெரும் சிக்கல்களை தோற்றுவிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்றும் முதல்வர்கள் சங்க தலைவர் மிஷேல் புனியே கூறியுள்ளார் பிரான்ஸ் எம் அவர் வழங்கிய சிறப்பு செவ்வியின் பொழுதே இதனை மிஷேல் ஃபுனியே கூறியிருக்கின்றார் இதேவேளை பரிசில் மின்வெட்டு ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்றும் அந்த சபையில் அவர் எடுத்து கூறியுள்ளார் மின்வெட்டு ஏற்படும் பட்சத்தில் அது பற்றி மக்களுக்கு முதல் நாள் அறிவிக்கப்பட்டுவிடும் என்றும் அந்த மின்வெட்டு என்பது ஆகக்கூடியது இரண்டு மணி நேரம் மாத்திரமே நீடிக்கும் என்பதும் தற்பொழுது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது எக்கோவாட் இணையதளம் போன்ற கருவிகளோடு கிராமப்புற மக்கள் ஒருங்கிணைக்கப்படவில்லை முழுமையாக ஒருங்கிணைக்கப்படவில்லை என்பதையும் அவர் எடுத்து கூறியுள்ளார் பிரான்ஸ் மின் துண்டிப்பு அபாயத்தை எதிர்கொண்டுள்ளது ஆனால் பிரெஞ்சு மக்கள் பீதியடைய தேவையில்லை என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ எடுத்து கூறியுள்ளார் அரசாங்கம் முன்மொழிந்திருக்கின்ற திட்டத்தை மக்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் நாள்தோறும் மின்சார பாவனையை மக்கள் ஒவ்வொருவரும் பத்து வீதம் மீதப்படுத்திக் கொள்ள வேண்டும் அது அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டிருக்கின்ற விடயம் அந்த விடயத்தில் மக்கள் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று மேக்ரோ தெரிவித்துள்ளார் தேவ தொலைக்காட்சிக்கு மூன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று அவர் வழங்கிய பிரத்தியேக செவியின் பொழுது இந்த விடயத்தையும் எடுத்து கூறியிருக்கின்றார் பத்து வீத மின்சாரத்தை ஒவ்வொருவரும் மீதப்படுத்துகின்ற பொழுது எதிர்கொண்டு வருகின்ற அபாயத்தை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்று அவர் எடுத்துக் கூறினார் பிரான்ஸ் நாட்டில் கோவிட் தொற்று எச்சரிக்கைகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன நாள்தோறும் பலர் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள் ஏறத்தாழ நாள்தோறும் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி அவர்களில் பலர் வைத்தியமனைகளிலும் அனுமதிக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மக்கள் கொரோனா தொற்று பாதிப்பில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கைக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வருகின்றார்கள் குறிப்பாக பொது போக்குவரத்துக்கள் மக்கள் அதிகமாக கூடுகின்ற இடங்களில் முகக்கவசங்களை அணிந்து கொள்ள வேண்டும் என்று நாட்டின் பிரதமர் ஏற்கனவே அறிவுறுத்தல் விடுத்திருந்தார் எனவே அவற்றை மக்கள் தொடர்ச்சியாக பின்பற்றிக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகின்றார்கள் கொரோனா தொற்று தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிவித்தல்களில் கொரோனா தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்வதற்கு மக்கள் முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளும் விடுக்கப்பட்டுள்ளது பாரிஸில் மளிகை பொருள் வியாபாரத்தில் முப்பது ஆண்டு கால மக்கள் வரவேற்பை பெற்றவர்கள் கோபால் அண்ட் கோ சமையலறை தேவைப் பொருட்கள் காய்கறி வகைகள் கடல் உணவுகள் அனைத்திற்கும் லாஷப்பல் மத்தியில் கோபால் அண்ட் கோ உங்கள் தொலைபேசி அழைப்புகளை உலகெங்கும் மேற்கொள்ள சிம் கார்டு விரயங்கள் கோபால் அண்ட் கோ எழுபத்தி ரூ லூ இப்ளோ பாரிஸ் பத்து